கர்த்தருடைய சந்தோஷமாயிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்தியாவிலிருந்து அபுதாபிக்கு வரும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக சோதரம். என்னை நான் இருக்கிறவனமாய் ஏற்றுக்கொண்ட சபைக்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அந்த போது நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தம்பி அன்பு தம்பி ஜோதி உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாவில் பெற்ற என் மகனாகிய ஜோதி எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறான் என்று கேள்விப்பட்டது போது ஆவியிலே சந்தோஷம் அடைகிறேன். அதை விட வேற ஒரு சந்தோஷமும் ஊழியருக்கு இல்லை. ஆமே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எங்களுடைய கர்த்தர் கடலூரிலே எங்களுக்கு சபை கொடுத்திருக்கிறார். அநேக கிளை சபைகளை கொடுத்திருக்கிறார். நார்த் இந்தியாவிலும் மற்றும் ஒரிசாவிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். மலேசியாவிலே ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். பிரிஸ்பன் ஆஸ்திரேலியாவிலே ஒரு சபையை நிறுவும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை மறந்து செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். 2006 நார்த் வெஸ்டர்ன் தியாலஜிக்கல் செமினரி என்று சொல்லி அமெரிக்காவில் உள்ள செமினரிலே இந்தியாவுக்கு பொறுப்பாளியாக என்னை நியமிக்கும்படி கர்த்தர் பாராட்டினார். அதுக்கு பின்பு 4000 மாணவர்கள் போன வருடத்தோடு முடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. 4000 மிஷினரிகளை உருவாக்கியபடி கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு ஆசி சோதரம். அல்லேலூயா. அதனால இங்கே கூடியிருக்கிற உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அது முன்பாக என்னை வேற்று மனுஷனாக நீங்கள் பார்க்காதபடி என்னை நீங்களும் உங்கள் ஒருவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேணும். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எதுவும் பேச மாட்டேன். உங்க கூட சந்தோஷமாய் பேச வந்திருக்கிறேன். கர்த்தரை ஆராதிப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். அதனால எல்லாரும் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் உங்க பக்கத்துல நான் உட்கார ஆசைப்படுற அளவுக்கு நல்லா சிரிங்க பாருங்க. ஆலயத்துலதான் நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்துக்காக தான் ரசிக்கப்பட்டோம். வந்தா நிம்மதியா இருக்கலாம். இந்த நிம்மதி சபையில தான் போயிடும். ஆமே அந்த நிம்மதி எங்க போயிடும்? ஆமா, ஏன் அவருக்கு மேல கோபம், இவர் மேல கோபம். கோபப்படுற இடம் இல்லைங்க, கத்தரை ஆராதிக்க தான் கூடுறோம். அதனால கத்தரை ஆராதிக்க கூடுற இடத்துல விடுதல் இருக்கணும். ஆமே. அதனால இப்ப கை காலதான் அசைக்க போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே எக்ஸசைஸ் நீங்க என் கூட செய்யணும். ஒரு பாடலை பாட போகிறேன். அம்மா எனக்கு வாசிக்க கூடாதாமா? பாருங்க, என்ன ஒதுக்கிட்டாங்க. சரி, நானே வாசிக்கிறேன். அவன் வாசிப்போம். எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஏழுச்சுங்க. சந்தோஷமா இருக்கு.
Alleluia. Alleluia.